Holidays naale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you are with GT Holidays. ஒரு சில பேர் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படிங்கறத சொல்றாங்க. வரி ரீதியா நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சிலர் இல்ல இது மீண்டும் பிற்போக்குத்தனமா தான் இருக்கு. நிறைய தவறான விஷயங்கள் முன்னெடுப்புகள் பண்ணிருக்காங்கங்கறாங்க. முதல்ல காமன் மேனுக்கு கேக்குற கேள்வி தான் கேட்க விரும்பறேன். எவ்வளவு மார்க் போடலாம்னு நினைக்கிறீங்க? இது வந்து ஒரு இனே பொறுத்தருக்கு இது ஒரு ஊர்கா பட்ஜெட் தான். இல்ல எல்லா நாடுகளுக்குமே கடன் இருக்குல்ல சார். எல்லா நாடுகளுக்கும் கடன் இருக்கு. அதனுடைய ரேஷியோ இருக்கல்ல 8 நேஷனல் டோட்டல் டெப்ட் வந்து நேஷனல் டெப்ட் 84% ஆஃப் யுவர் ஜிடிபினா என்னன்னு அர்த்தம். உங்களுடைய பட்ஜெட்ல கவர்ச்சிகரமான வார்த்தைகள் இருக்கே ஒழிய அதனால தான் நான் ஊர்கா பட்ஜெட்னு சொன்னேன். கார்ப்பரேஷன் ஒட்டுமொத்தமாக கொள்ளையடிக்கிற இவ்வளவு பணத்தை உருவாக்கக்கூடிய கம்பெனி ஒட்டுமொத்தம் இந்தியாவில் அந்த ₹1 கான்ட்ரிபியூட் 15% ஜிஎஸ்டி 17% ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்து கட்டக்கூடிய ஜிஎஸ்டி வரி 17% அந்த ₹1 வருது. அவனுடைய எக்கானமி 24 ட்ரில்லியன் எக்கானமி நம்ம 3 ட்ரில்லியன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் மட்டும் வச்சிருக்கான். 8 வருஷம் 10 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இதுதான் பட்ஜெட்டா? இதான் நீங்கள் போடுற லட்சணமா? இவர் அன்ஃபிட் டு ரூல் த நேஷன். 34% வட்டி கடன் வாங்கி 20% வட்டி கட்டிடுறீங்க. என்ன சார் இது? காமனாக ஒரு பொருளாதாரம் படிச்சவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நாலேஜ் கூட ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல. 2000 நோட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டாங்கல்ல. இப்போ எலெக்ஷன் வந்தோடனே 2000 நோட்டு வெளியே வரும். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், 2000 நோட்டு வெளியே வரும். ஒரு ஆள் அதானி கொலாப்ஸ் ஆனார் அப்படின்னா இந்தியாவுடைய பொருளாதாரம் கொலாப்ஸ் ஆயிருக்கு. 100 நாள் வேலை திட்டம் எம்னரேகா ஸ்கீம் இந்த சூழலில் இதுக்கு 3/4 நிதியை குறைச்சிருக்கிறாங்க. இது வந்து இந்த ஒட்டுமொத்தமாக அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டார்ட் அப்பாக பார்க்கணுமா இல்லை ஆட்களை குறைக்க போகிறதுக்கான ஸ்டார்ட் அப் பார்க்கணும்? எப்படி பார்க்குறீங்க? எம்ஜிஆர் நியாய விலை கடை உருவாக்குனாரு, ஒவ்வொரு இடத்துலையும் கோடவுன் உருவாக்குனாரு. அந்த திங்கிங் கூட இன்னைக்கு இல்லையே உனக்கு. கவர்மெண்ட் செய்ய வேண்டிய விலையை நீ வந்து பிரைவேட் என்டர்பிரினர்கிட்ட கொடுப்பேன்னா என்டர்பிரினர்கிட்ட கொடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்குரிய விலையை யார் கொடுப்பா? கடனை வாங்கி அந்த மூலமாக ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை பிரைவேட்டு கொடுத்துட்டா அவன் டோல் கேட்டு மாதிரி போட்டு வசூல் பண்ணிட்டு போயிடும். அப்பயும் அரசுக்கு லாபம் இல்லை, மக்களுக்கு லாபம் இல்லை, தனியார் முதலாளிகளுக்கு லாபம். கார்பரேட் டேக்ஸ் போட்டு கடன் வாங்கி எல்லாம் சில குறிப்பிட்ட நபர்கள் சில குறிப்பிட்ட முதலாளிகள் பலன் பெறுவதற்காகவே நீ திட்டம் தீட்டினால் நீ எப்படி மக்களுக்கான பிரதமராக இருக்க முடியும்? ஃபார்மரை விட இன்னைக்கு என்டர்பிரினர்ஸ் செத்தவன் அதிகம். அவனுக்கு என்ன வழிமுறை இருக்குது? என்ன வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி கொடுத்துருக்கீங்க? உங்கள் பட்ஜெட்டில் என்ன இருக்குது அதில் சொல்லுங்கள் பாப்பா. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பு வணக்கங்கள். இன்று நமது ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் ஊடகத்தின் பெரிதுனும் பெருதுகள் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர், பொருளாதார வல்லுநர், முன்னாள் குடியரசுத் தலைவர் மரியாதைக்குரிய ஐயா அப்துல் கலாம் அவர்களின் ஆலோசகர் திரு பொன்ராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் ஊடகத்துக்காக முதல்ல நேரத்தை ஒதுக்கியமைக்கு மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் ஊடகத்துக்கு வாழ்த்துக்கள். மிக்க நன்றி சார், மிக்க நன்றி. சமூகத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நடுவர் அரசனுடைய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. இந்த பட்ஜெட்டில் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசுகிறாங்க. ஒரு சில பேர் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. வரி ரீதியாக நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு சிலர் இல்லை இது மீண்டும் பிற்போக்குத்தனமாக தான் இருக்குது. நிறைய தவறான விஷயங்கள் முன்னெடுப்புகள் பண்ணியிருக்கிறாங்கங்கிறாங்க. முதல்ல காமன் மேனுக்கு கேட்குற கேள்வி தான் கேட்க விரும்புகிறேன். எவ்வளோ மார்க் போடலாம்னு நினைக்கிறீங்க? இது வந்து ஒரு என்னை பொறுத்தவரைக்கும் இது ஒரு ஊர்கா பட்ஜெட்டு தான். ஊர்கா பட்ஜெட்டு சுவையாகவும் இருக்கும், அதே நேரத்தில் உடம்புக்கும் கெடுதி. ஊர்கா இருந்தால் நல்லா சுவையாகவும் இருக்கும், அதே நேரத்தில் உப்பு அதிகமாக கெடுதியாக இருக்கும். எது போன்ற விஷயங்கள் ரொம்ப தவறாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? முதல் கேள்வியே கேட்டுறேன், ஏன் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் என்னென்ன இருக்குதுல்ல? அது வந்து நான் எதிர்பார்க்குறது இன்றைக்கி நீங்கள் ஒட்டுமொத்தமாக கடன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 155 லட்சம் கோடி இந்த 2022-23 23ல் வந்து 155 லட்சம் கோடி இருக்குது. அதாவது டோட்டல் கடன் லயபிலிட்டிஸ், அப்புறம் வந்து எக்ஸ்டர்னல் பாரோயிங்ஸ், அப்புறம் வந்து இது எல்லாமே வந்து கரண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மொத்தமே 155 லட்சம் கோடி. அடுத்த வருடத்துக்கு 172 லட்சம் கோடி இதுதான் கடன் நம்மகிட்ட இருக்குது. சரி, இதில் நேஷனல் டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 84%. இது வந்து ஒரு ஆட்சி நல்லாட்சி அப்படின்னா, கடந்த 10 ஆண்டுகளாக ஒரு ஆட்சி நல்லாட்சி நடக்குது அப்படின்னா, என்றைக்கு வந்து ஒரு ஆட்சியால் வந்து கடனை குறைக்க முடியுதோ, வரியை கூட்டுறீங்க, வரியை கூட்டிக்கிட்டே போகிறீங்க, ஆனால் கடனை உங்களால் குறைக்க முடியுதா அப்படின்னா, ஒரு பட்ஜெட் ஒரு ஃபைனான்ஷியல் மினிஸ்டர் ஒரு பட்ஜெட் போடுறாரு அப்படின்னா நீங்கள் போடக்கூடிய பட்ஜெட்டின் விளைவாக நாட்டினுடைய பொருளாதாரம் உயரணும். 5 ட்ரில்லியன் எக்கானமியை நான் 2024 அச்சீவ் பண்ணுவேன்னு சொல்லி அஷூரன்ஸ் கொடுத்தாரு. நம்ம இப்போ 3 ட்ரில்லியன் 2.7 to 3 ட்ரில்லியனுக்குள்ளே தான் இருக்கோம்னு வச்சு 2.5 முதல் 3க்குள்ளே இருக்கும். ஆமாம், 3க்குள்ளே தான் இருக்கும். அப்போ 5 ட்ரில்லியன் எக்கானமியை நீங்கள் அச்சீவ் பண்ணுறது 2024 சாத்தியமானா சாத்தியம் இல்லை. இந்த ஒன்றில் முடியாது. எப்படி முடியும்? நீங்கள் 3 ட்ரில்லியன்லேருந்து 5 ட்ரில்லியன் எங்கே போய் முடியும்? உங்களுடைய டெப்ட் ரேஷியோவே கூட்டிகிட்டே போகுது. இன்டர்னல் டெப்ட் ரேஷியோ வந்து, அதாவது எக்ஸ்டர்னல் டெப்ட் ரேஷியோ 19%, டோட்டல் டெப்ட் ரேஷியோ 84%. Okay. அப்ப 155 லட்சம் கோடியில 113 லட்சம் கோடி வந்து இன்டர்னல் கடன். அப்ப நீங்க எப்படி வந்து ஒரு பட்ஜெட் நீங்க போடுறீங்க அப்படினா அந்த பட்ஜெட்டின் மூலமாக பொருளாதார முன்னேறணும். பொருளாதார முன்னேற்றத்தின் மூலமாக வந்து வெறும் வரியை மட்டும் நம்பி இருக்கக்கூடிய அரசுகளால் வளர்ச்சியை உருவாக்க முடியாது. அப்ப இந்த அரசு வரியை மட்டும் நம்பி இருக்கக்கூடிய அரசு ஏதாவது ஒரு எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு 10 லட்சம் கோடி அலாட் பண்றாங்க. நீங்க வாங்குற கடன் எவ்வளவு? அப்ப நீங்க உங்களுடைய ஒட்டுமொத்த வருமானம் டோட்டல் பட்ஜெட் 39 லட்சம் கோடி. இந்த 39 லட்சம் கோடியில உங்களுடைய டோட்டலா நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படினா வந்து 1.5 லட்சம் கோடி வந்து ஜிஎஸ்டி ரெவென்யூவா வருது மாசத்துக்கு. 1.5 லட்சம் கோடி. அதை தாண்டி செஸ் வரக்கூடிய வருமானம் இருக்கு. அப்ப இந்த வருமானத்துல நீங்க செலவு பண்ணக்கூடிய தொகை என்ன? அப்ப உங்களுடைய வளர்ச்சி வரல, வருமானம் உயரல, பொருளாதாரம் உயரல, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் வந்து 8 மாசத்துக்குரிய இம்போர்ட்டுக்கு தான் ஈக்குவலண்டா வச்சிருக்காங்க. $600 பில்லியன் தான் இருக்கு. $600 பில்லியன் தான் இருக்கு. இன்னைக்கு சைனா $3 ட்ரில்லியன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் மட்டும் வச்சிருக்காங்க. $3 ட்ரில்லியன் எங்க, நம்மளுடைய $600 பில்லியன் எங்க இருக்கு? அப்ப இத வச்சு எப்படி நீங்க மேனேஜ் பண்ணுவீங்க? இந்த சூழல்ல இத்தனை லட்சம் கோடி கடன் வாங்கி இப்ப இந்த வருஷம் 155 லட்சம் கோடி, அடுத்த வருஷம் 172 லட்சம் கோடி கடன் ஆல்ரெடி ப்ரொஜெக்டட். அப்ப 55 லட்சம் 72 லட்சம் எவ்வளவு ஆச்சு? என்ன அடுத்து வந்து ஒரு 15 லட்சம் கோடி கூட கடன் வாங்க போறீங்க. ஒட்டுமொத்த உங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு டெவலப்மெண்ட்டே வந்து நீங்க 10 லட்சம் கோடி தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அலாட் பண்றீங்க. அதுல 7 லட்சம் கோடி தான் உருப்படியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு போகுது. மிச்சம் இருக்கக்கூடிய 3 லட்சம் கோடி இந்த கார்ப்பரேட் கம்பெனியுடைய கடன் அடைக்கிறதுக்கு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்றதுக்கு சில போகுது. இப்போ எப்படி நீங்க வந்து வெறும் போர்ட்டுக்கு ஏர்போர்ட்டுக்கு ட்ரெயினுக்கு ஸ்டீல் பிளான்ட்டுக்கு மைன்ஸுக்கு இதுக்கு ரோடு போட்டால் மட்டும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆயிருமா? ஒட்டுமொத்தமாக டெவலப் ஆயிருமா? இல்லை, டெப்ட் இருந்தாலே அந்த அந்த நாடோ அந்த அரசோ வந்து ரொம்ப மட்டமான நிலையில் இருக்கிறாங்கன்றது சொல்ல முடியுமா சார்? டெப்ட் இருந்தாலே அதான். அப்படி கிடையாது. இல்லை, அதுக்கு ஒரு ரேஷியோ இருக்குல்ல. இல்லை, எல்லா நாடுகளுக்குமே கடன் இருக்குல்ல சார்? எல்லா நாடுகளும் கடன் இருக்குது. அதனுடைய ரேஷியோ இருக்குல்ல. நேஷனல் டோட்டல் டெப்ட் வந்து நேஷனல் டெப்ட் 84% ஆஃப் யுவர் ஜிடிபினா என்ன அர்த்தம்? நீங்கள் ஒரு 25% ஆஃப் யுவர் ஜிடிபி ஓகே பரவாயில்ல. நான் வந்து 10 ஆண்டுகளில் மோடி வந்து தைரியமாக சொல்லுவாரா? இல்லை, இந்த நிர்மலா சீதாராமன் சொல்ல முடியுமா? 10 ஆண்டுகளில் நான் டெப்ட் ரேஷியோவோ நேஷனல் டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோவை வந்து நான் வந்து அரௌண்ட் 70% நான் வந்து 25% குறைச்சிருக்கேன்னு சொல்லுங்கள். நல்லா ஆச்சு, நான் பாராட்டுறேன். உங்களுடைய திட்டம் நல்ல திட்டம், உங்களுடைய ஃபினான்ஷியல் பட்ஜெட் நல்ல பட்ஜெட், உங்களுடைய ஃபினான்ஷியல் பிளானிங் நல்ல பிளானிங், உங்களுடைய ஃபிஸ்கல் ப்ரூடன்ஸ் நல்லா இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம பாராட்டலாம். என்ன நீங்கள் அதாவது உங்களுடைய பட்ஜெட்டில் கவர்ச்சிகரமான வார்த்தைகள் இருக்கே ஒழிய, அதனால தான் நான் ஊருகா பட்ஜெட்னு சொன்னேன். இது வந்து அது கரெக்ட். நீங்கள் அந்த கவர்ச்சிகரமான வார்த்தைன்னு சொன்னாலே இந்த கேள்வியை நான் வச்சுருக்கேன் சார். வருமான வரி முறையில் வந்து புதிய வரி முறை அப்படின்னு சொல்லி ஒன்று ஒரு நியூ டேக்ஸ் ரெஜிம் கொண்டு வந்துருக்கிறாங்க. 7 லட்சமாக வந்து உயர்த்திருக்கிறாங்க. ஸோ இது வந்து பழைய வரிமுறையும் தொடரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா 7 லட்சமாக உயர்த்திட்டாங்கப்பா சூப்பர்பான்னு ஒரு சாராக சொல்கிறாங்க. இல்லை இதில் வேற ஒரு ஆப் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு இன்னொரு சாராக சொல்கிறாங்க. இது எப்படி மக்களுக்கு புரியுறாங்க? எளிமையாக சொல்ல முடியுமா சார்? இது மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு நம்பர் கேம். ஏமாத்துற நம்பர் கேம் தான் அது. இதுலேருந்து எந்த விதமாக எப்படி புரிஞ்சுக்கணும் இது? அது நீங்கள் அதாவதுங்க நீங்கள் ஒரு 7 லட்சத்தில் வரக்கூடியவங்களுக்கு மாதம் ஒரு எவ்வளோ ஒரு 7,50,000 கிட்ட 50,000 உங்களுக்கு சேமிப்பு 10,000 ஒரு 1,000 வருதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க சொல்கிறபடி கணக்கு படித்தா 1,000 சேமிக்கலாம். நீங்கள் இந்த பட்ஜெட் நியூ டேக்ஸ் ரெஜிம் மூலமாக நீங்கள் 1,000 சேமிக்கலாம். 50,000 வருமானம் வரும். 1,000 சேமித்து அவன் எப்படி என்னைக்கு வீடு வாங்குவான், என்னைக்கு லோன் அடைப்பான், என்னைக்கு அவன் இதை கொண்டாந்து கடத்தை நோக்கி நகர்றதுக்கு அங்கே போக முடியாது. அவன் அதாவது நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் சேவிங்ஸ்னே நம்ம வந்து எல்ஐசி போடுவோம். அடுத்து என்னது நம்ம வந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவோம், அது வரும். அடுத்து டொனேஷன் கொடுத்தோம்னா அது வரும். இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அது எல்லாத்தையும் தூக்கிட்டு நீங்கள் வந்து அது ஸ்லாபை வந்து 5 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் எக்ஸம்ஷன் இருந்துச்சு, அதை 3 லட்சம் வரைக்கும் குறைச்சிட்டாங்க. அப்போ இது வந்து கிட்டத்தட்ட இது ஒரு ஜஸ்ட் நம்பர் கேம் விளையாட்டு, வாய் மாலம் வார்த்தை ஜாலம், மக்களை ஏமாற்றக்கூடிய சித்து விளையாட்டு. அவ்வளோதான். வேறு என்ன பண்ணியிருக்காங்க அவங்க? அதில் வந்து காமன் மேனுக்கு, சாதாரண மக்களுக்கு, சேலரிடு எம்ப்ளாயீஸுக்கு, நடுத்தர மக்களுக்கு எந்த விதமான பலனும் இதனால் கிடையாது. இந்த வாய்மாலத்தின் மூலமாக வார்த்தை ஜாலத்தின் மூலமாக விளையாடுறதை காட்டிலும் நீங்கள் வந்து நாட்டினுடைய கடனை குறைப்பதற்கு பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கான நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா உண்மையிலே அதை பாராட்டக்கூடிய பட்ஜெட்டு நம்ம சொல்லலாம். இப்போ இதில் என்ன நீங்கள் வேற ஒன்றும் இல்லை, சிம்பிளாக நீங்கள் எடுத்துக்கங்க. ₹1 வந்து எப்படி பணம் வருது சொல்லுங்கள். ₹1 வந்து ₹1 இன்கம் நம்ம ரூபி கம்ஸ் ஃப்ரம் வேர், ₹1 எங்கேருந்து வருது அப்படின்னு பார்ப்போம். இந்த ₹1 எங்கே போகுதுன்னு பார்ப்போம். இதை பார்த்தீங்கன்னால உங்களுக்கு தெரியும், தெளிவாக தெரியும். ₹1ல பாரோயிங் அண்ட் அதர் லயபிலிட்டிஸ் மட்டும் வந்து 34%ங்க. ₹34 1 ரூபாயில் 34 பைசா வெளியிலிருந்து கடன் மட்டும். இந்த 1 ரூபாய் ஓகே இன்கம் டாக்ஸ் வந்து 15% இன்கம் டாக்ஸ் வருது அந்த 1 ரூபாயில 15% இன்கம் டாக்ஸ்ல இருந்து வருது யூனியன் எக்சைஸ் டியூட்டில இருந்து 7% வருது கார்ப்பரேஷன் டாக்ஸ் 15% கார்ப்பரேஷன் பெரிய பிக் கார்ப்பரேட்ல இருந்து வரக்கூடிய டாக்ஸ்ல இருந்து 15% 1 ரூபாயில வருது அடுத்து goods and services GST ல வந்து 17% வருது ஒட்டுமொத்த கார்ப்பரேட் கையில எவ்வளவு இருக்கு தெரியுமா நான் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாலே நான் இத பத்தி தெளிவா வீடியோ போட்டுருக்கேன் 900 லட்சம் கோடி 7 லட்சம் மில்லியனர்ஸ் இருக்கு அதுல 100 மில்லியனர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த 100 மில்லியனர்ஸ் தான் பிக் கார்ப்பரேட்ஸ் அவங்க கிட்ட மெஜாரிட்டி ஆஃப் த பணம் அவங்க கிட்ட தான் இருக்கு இதுல 5% வெல்த் டாக்ஸ் போடுங்க போட்டீங்கன்னா மினிமம் உங்களுக்கு வந்து எங்கயோ போயிருமே சார் மினிமம் வந்து 5% போட்டீங்க அப்படினா உங்களுக்கு வந்து 45 லட்சம் கோடி கையில வந்துரும் இந்த 45 லட்சம் கோடியை அடைச்சிங்கனால என்னாச்சு செலவு நீங்க அப்ப ரிசர்ச்சுக்கு நீங்க செலவு பண்ணுங்க R&D க்கு செலவு பண்ணுங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுங்க எஜுகேஷனை உருவாக்குங்க மருத்துவத்துக்கு செலவு பண்ணுங்க அப்படி நான் அன்னைக்கு 2 வருஷத்துக்கு முன்னால நான் இன்னைக்கு தான் வந்து இந்த ரிப்போர்ட்லாம் இந்த ரிப்போர்ட்லாம் வந்து சொன்னது இப்ப எல்லாரும் சொல்றாங்களே 5% வெல்த் டாக்ஸ் போடுங்க இப்ப சொல்றாங்க நான் 2 இயர்ஸ்க்கு முன்னாலே இத கால்குலேட் பண்ணி நான் சொன்னேன் நான் என்னோட Facebook ல போட்டுருக்கேன் அத பத்தி அப்ப நம்ம சொன்னா சவை ஏறாது ஆனா 2 வருஷம் கழிச்சு ஒரு இன்டர்நேஷனல் ஏஜென்சி இன்னைக்கு அதே தான் சொல்லுது இத்தனை பேருக்கு இருக்கு இவ்வளவு பண்ணலாம் அப்படினு அப்ப இந்த 1 ரூபாயில GST 17% GST விட Corporate tax 15% தான் கார்ப்பரேஷன் ஒட்டுமொத்தமா கொள்ளையடிக்கிற இவ்வளவு பணத்தை உருவாக்கக்கூடிய கம்பெனி ஒட்டுமொத்த இந்தியாவுல அந்த 1 ரூபாயில கான்ட்ரிபியூட் 15% GST 17% ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்து கட்டக்கூடிய GST வரி 17% அந்த 1 ரூபாயில வருது இந்த ஒட்டுமொத்த மக்களுடைய வருமானமும் அவங்களோட வருமானம் ஒண்ணாவா சார் இருக்கும் கிடையாது அதானே ஹியூஜ் அத அதிகம் நான் தான் 900 லட்சம் கோடி எங்கங்க இருக்கு நம்மளுடைய ஒட்டுமொத்த கடன் 155 லட்சம் கோடி தானங்க ஒட்டுமொத்த கடன் 155 லட்சம் கோடி ஒட்டுமொத்த 7 லட்சம் பேர் 8 லட்சம் பேர் அதுல 100 பேர் பிக் கார்ப்பரேட்ஸ் பில்லியனர்ஸ் அந்த பில்லியனர்ஸ் ட்ரில்லியனர்ஸ் அந்த பில்லியனர்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய பணம் மட்டும் 900 லட்சம் கோடின்னு வெச்சுங்க அப்ப இந்த பணத்துல வந்து ஒரு 5% 10% ஒரு நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க நீங்க வெல்த் டாக்ஸா கூட போடவனா வெல்த் டாக்ஸ் கூட போடவனாயா நீ அட்லீஸ்ட் இன்வெஸ்ட் பண்ண மேண்டேட்டரியா இன்வெஸ்ட் பண்ணு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்குங்க நதிநீர் இணைப்பை உருவாக்குங்க அதுக்கு நீர்வழிச்சாலை உருவாக்குங்க R&D ல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படி பண்ணிரலாம் manufacturing hub உருவாக்குங்க இந்தியாவை மாத்துங்க manufacturing hub மாத்தினா இன்னைக்கு சைனா இன்னைக்கு 3 ட்ரில்லியன் ஃபாரின் ரிசர்வ் மட்டும் வச்சிருக்கான் அவருடைய எக்கானமி 24 ட்ரில்லியன் எக்கானமி நம்ம 3 ட்ரில்லியன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் மட்டும் வச்சிருக்கான் manufacturing hub தான மாத்துனா உன்னால மாத்த முடியாத இந்தியாவை 8 வருஷம் 10 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீ என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இதான் பட்ஜெட்டா இதான் நீங்க போடுற லட்சணமா இந்த பட்ஜெட்டை பாக்குறதுக்கு தான் நம்ம இன்ட்ரஸ்டே இல்லங்க இந்த பட்ஜெட்டை பாக்குறதுக்கு இவங்க போடுற பட்ஜெட்டை தாக்குறது நீங்க கேட்டேன்றனால என்ன பண்ணுங்கன்னு பார்த்தேன் நான் இல்லனா இன்ட்ரஸ்டே கிடையாது இது என்ன பட்ஜெட் இது அடுத்து கஸ்டம்ஸ்ல இருந்து 4% இந்த 1 ரூபாயில நான் டெப்ட் கேபிட்டல் ரிசிப்ட் 2% டெப்ட் இல்லாம கேபிட்டல் ரிசிப்ட்ல இருந்து வரக்கூடிய பணம் 2% நான் டாக்ஸ் ரிசிப்ட் 6% தான் வரி இல்லாமல் வரக்கூடிய வருமானம் 6% தான் இருக்கு இந்த 6% தான் நீங்க வந்து பெருசாக்கனீங்கன்னா இந்த 34% பாரம் எங்க குறையும் எங்க ஜிஎஸ்டி 17%க்கு பதிலா அறிவார்ந்த அரசாக இருந்தால் நான் டாக்ஸ் ரிசிப்ட 6% ல இருந்து நீ 50% ஆக்கிட்டீனா உன் கடன் காணாம போயிடும் பாரோயிங் அண்ட் லைபிலிட்டிஸ் கம்மியாகும் அப்ப இத திங்க் பண்ணனும் இத நீ ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டரா இருந்து இத்தனை பெரிய எக்ஸ்பர்ட்ஸை வச்சு நிதி ஆயோக வச்சுக்கிட்டு இத்தனை எக்ஸ்பர்ட்ஸை வச்சுக்கிட்டு இத உன்னால முடியல 10 வருஷமா என்னால பண்ண முடியலனா ஒத்துக்குற வேண்டியதானே நீ you are unfit to rule the nation அப்ப என்ன நீங்க பண்ணிருக்கீங்க சொல்லுங்க அப்ப உங்களால அப்ப ஒட்டுமொத்தமா பாரோயிங் வச்சு தான இந்த 1 ரூபாய் பணம் சம்பாதிக்கிறோம் நம்ம அப்ப பாரோயிங் இல்லனா எதுவும் பண்ண முடியாது கார்ப்பரேஷன் டாக்ஸும் ஜிஎஸ்டியும் சேர்த்தே எவ்வளவு வருது 33% தான் வருது ஆமா பாரோயிங் 34% சரி இது எங்க போகுது ரூபி எங்க போகுது 1 ரூபாய் எங்க போகுது அப்படினு பாத்தீங்கன்னா இன்ட்ரஸ்ட் பேமென்ட்க்கு மட்டும் 20% போகுது வட்டி கட்டறதுக்கு மட்டும் 20% போகுது 14% தான் இருக்கு ஆமா 34% கடன் வாங்கி 20% வட்டி கட்டிறீங்க என்ன சார் இது அப்புறம் பென்ஷனுக்கு 4% अदर எக்ஸ்பெண்டிச்சர் இது அடுத்து வந்து ஸ்டேட் ஷேர் ஆஃப் டாக்ஸ் அண்ட் டியூட்டிஸ் டாக்ஸ் ஸ்டேட்னுடைய மாநிலத்தினுடைய வரிய பங்கிட்டு கொடுக்கிறதுல 18% போகுது ஃபினான்ஸ் கமிஷன் அண்ட் அதர் டிரான்ஸ்ஃபர் ஃபினான்ஸ் கமிஷன் சொன்னா அதர் டிரான்ஸ்ஃபர் வந்து 9% சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் மத்திய அரசே 100% போட்டு செயல்படுத்தக்கூடிய ஸ்கீம் 17% அடுத்து டிஃபென்ஸுக்கு 8% சப்சிடிஸ்க்கு 7% சப்சிடிஸ்க்கு 7% தான் இலவசமா கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்களே சப்சிடி 7% தான் ஆமா Centrally sponsored schemes. That is, Mathiyavu Manil Arasugal send the. Our sponsor pandra maari. Central lo Mathiyavu Arasu Manil Arasu send pandra 90:10, 75:25, 50:50. Ippadi sponsor panna koodi scheme ku vandu 9% da. Idha vachu dhaan ivanga vandu build ketranga, padam kaamikiranga. Naanga idha pannita adha pannita ivlo ethana enna solranga kanakku. Ithana vishayangala naanga uruvaakittom. Appadi solli ivanga padam kaamikiradhu ellame vandu indha 9% vechikitte. Eppadi irukum? அப்ப மக்களுக்கு எவ்வளவு ஏமாறாங்க பிக் டென்ட் தட் அகாமடேட்ஸ் ஆல் னு போட்டு ஒரு சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க 9 கோடி ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷன் டு ரூரல் கிராமப்புற வீடுகளுக்கு 9 கோடி கனெக்ஷன் கொடுக்கிறோம் ஜல் ஜீவன் மூலமா நல்ல விஷயம் தானா சார் என்ன நல்ல விஷயம் தான் வேணா நான் சொல்றாங்க 84 கோடி பேருக்கு 80 கோடி பேருக்கு நீங்க வந்து ரேஷன் அரிசி கொடுக்குறேன்னு சொல்றீங்க அப்ப 80 கோடி பேருக்கு ரேஷன் அரிசி வாங்குற நிலைமையில India மக்கள் தொகை வச்சிருக்கீங்க. அப்படி உங்க கணக்குப்படி பார்த்தா 30% பேர் வறுமை கோட்டுக்கு கீழ இருக்காங்க. ஆனா 80 கோடி பேர் ரேஷன் வாங்குறான். அப்ப வறுமை கோட்டுக்கு கீழ இருக்க 80 கோடி பேர் எத்தனை % சொல்லுங்க. அதிகமா தான். அப்புறம் அப்ப நீ வறுமை கோட்டுக்கு கீழன்றது ஏமாத்துற வேலை தான அது. அப்ப 80 கோடி பேர் ரேஷன் கடையில ரேஷன் அரிசி வாங்குறான், இலவச அரிசி வாங்குறான் அப்படினா வறுமை கோட்டுக்கு கீழ இருக்கவன் தான 30 கோடி பேர் கூட நீங்க வந்து இதா வச்சுக்கோங்க. பாதி பாதி வச்சா கூட எவ்வளவு ஆச்சு 60 வந்திருக்கலாம் ஆனா 80 வருது 60 கோடி பேர் 60 கோடி பேர் வறுமை கோட்டுக்கு கீழ இருக்காங்க இந்தியாவுல 50% மக்கள் வந்து வறுமை கோட்டுக்கு கீழ இருக்காங்க அப்படி நீ வறுமை எங்க உருவாய் வறுமை எங்க ஒளிச்சிருக்க ஹங்கர் எங்க ஒளிச்சிருக்க உங்களுடைய பட்ஜெட் உங்களுடைய பிளானிங் உங்களுடைய எல்லாமே உங்களுடைய இந்தியாவை பெரிய நாடுகளுக்கு இணையாக வளர்ந்துட்டாருன்னு சொல்லி பேசுறாங்க எங்க பண்ணிருக்கீங்க எப்படி இத ஏத்துக்கிறது 11 கோடி பேருக்கு டாய்லெட் கட்டி கொடுக்கறாங்க 11 கோடி பேருக்கு 1980 ல எம்ஜிஆர் கம்யூனிட்டி டாய்லெட் கட்டி கொடுத்துட்டாரு தமிழ்நாட்டுல. இப்போதான் இவங்க டாய்லெட்டை கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. பிரதமரா இருக்கவர் வந்து சிஎம் மாதிரி செயல்பட்டுட்டு இருக்காரு. பிரைம் மினிஸ்டர் வந்து அந்த ஸ்டேட் சிஎம் மாதிரி சிஎம் செயல்பட வேண்டியவங்கள எம்பவர் பண்றது விட்டுட்டு எம்பவர் தி ஸ்டேட் டு எம்பவர் இந்தியா. மாநிலங்கள் வளர்ந்தால் மட்டுமே மத்திய அரசு, இந்திய அரசு, ஒன்றிய அரசு வளரும். கண்டிப்பா. இது புரியலையா அவருக்கு இவர் சிஎம் இருந்தப்ப மாநில சுயாட்சி குரல் கொடுத்தார்ல. இவர் ஏன் இத பண்ண முடியல? அப்ப உங்கட்ட இருக்க கூடிய உங்க ஸ்டேட் ஆள கூடிய சிஎம் அவங்க மேல நம்பிக்கை இல்லையா நீங்க அப்ப பிரைம் मिनिस्टर ரோல விட்டுட்டு சிஎம் ரோல பண்ணிட்டு இருந்தா இப்படி கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் 2.2 லட்சம் crore ஓவர் 11 கோடி வியாபாரிகளுக்கு கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க கிஷான் பிஎம் கிஷான் திசான் விகாஸ் யோஜனா அப்புறம் இன்சூரன்ஸ் கவர் 44 கோடி பேருக்கு இன்சூரன்ஸ் கொடுத்திருக்காங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் மாதிரி 47 கோடி பேருக்கு பிஎம் ஜன்தன் பேங்க் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க 220 கோடி பேருக்கு கோவிட் வேக்சினேஷன் பண்ணி 102 கோடி மக்களுக்கு வேக்சினேட் பண்ணிட்டோம் 9.6 கோடி பேருக்கு எல்பிஜி கனெக்ஷன் கொடுத்துறேன்னு சொல்றாங்க நீங்க இத்தனை டம்பத்தை அடிக்கிறீங்களே இந்த டம்பத்தை எதிலிருந்து அடிக்கிறீங்க இப்ப நான் சொன்னேனே உங்களுக்கு ரூபாயில எவ்வளவு வருதுன்னு சொன்னேன் பாத்தீங்களா அப்ப இது எல்லாமே 9% of the centrally sponsored schemes and central sector scheme க்கு ஒரு 17% இதுல தான் இருக்கு அப்ப இதுதான் டெபிஷிட் நான் என்ன சொல்றேன் நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா ஒரு சின்ன ஒரு காமனா ஒரு பொருளாதாரம் படிச்சவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு knowledge கூட ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல அவங்க வந்து கேள்வி கேட்கக்கூடிய நிருபர்களை அவங்க பண்ணக்கூடிய ஒரு அணுகுமுறை அவங்களுடைய ஸ்பேஷியல் எக்ஸ்பிரஷன் இதெல்லாம் பார்க்கறப்ப வந்து இவங்க எல்லாம் ஒண்ணு நீ ஏதா சாதிச்சிட்டு வந்து இதெல்லாம் சொன்னேனா கூட பரவாயில்லை ஒண்ணுமே சாதிக்காம இத்தனை எக்ஸ்பிரஷன் பண்ணி இத்தனை இது பண்ணி அப்ப வெறும் தகரடப்பா தான் சத்தத்தை உருவாக்குது அப்ப இந்த சத்தத்தை உருவாக்கி என்ன பண்ண போறீங்க நீங்க சொல்லுங்க அன்எம்ப்ளாய்மென்ட் வருஷம் நான் 40 லட்சம் பேர் படிச்சிட்டு வெளிய வர 80 லட்சம் பேர் படிச்சிட்டு வெளிய வராங்க 40 லட்சம் பேர் ரிட்டயர்ட் ஆகறாங்க அந்த வேலை வாக்குடைய கவர்மெண்ட் ஸ்கீம்ல மட்டும் சொல்லல நான் வேலை வாக்கு வயதில இருந்து வெளிய போறாங்க அப்ப இந்த நாம 80 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புங்க 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொன்னீங்கல கொடுத்தீங்களா நீங்க கொடுக்க முடியல சரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் குரிய டிஃபரன்ஸ் என்ன இன்னைக்கு கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட் இவ்வளவு கேப் ஆயிருச்சு இப்போ உங்க எகனாமிக் ரிப்போர்ட் எகனாமிக் சர்வே வந்தப்ப என்ன சொன்னீங்க நீங்க எங்களால வந்து எக்ஸ்போர்ட் எகனாமியா நாங்க வந்து எக்ஸ்போர்ட்டை வந்து நாங்க கூட்ட முடியல அதனால வந்து டொமஸ்டிக் கன்சம்ப்ஷனை கூட்ட போறோம் டொமஸ்டிக் கன்சம்ப்ஷன் எப்படி கூட்டுவீங்க உங்களுடைய ரிசர்வ் பேங்க் கவர்னரே தப்பா கால்குலேட் பண்றாரு என்ன பண்றாரு Repo rate அன்னைக்கு எத்தனை பாயிண்ட் ஏத்திட்டீங்க நீங்க 2.5% repo rate ஏத்திட்டீங்க இன்ஃப்ளேஷன் குறஞ்சிச்சுன்னு இப்ப அக்கவுண்ட் குடுக்குறீங்க அப்ப repo rate குறச்சிருக்கணுமா இல்லையா குறக்கல இன்ஃப்ளேஷன் வந்து கேஷ் ஃபுல் இன்ஃப்ளேஷன் அப்ப இங்க 2000 நோட் எங்க இருக்கா இல்ல 2000 நோட் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்கல இப்ப எலெக்ஷன் வந்த உடனே 2000 நோட் வெளிய வரும் என்ன சொல்றீங்க ஆமா 2000 நோட் வெளிய வரும் எலெக்ஷன் வந்த உடனே வெளிய வரும் அப்ப நீங்க இந்த கேஷ் வந்து இல்லேன்னு இருக்கீங்களா கேஷ் ஒரு ஒரு குரூப் ஆஃப் இந்த கேஷ் பதிக்கப்பட்ட கேஷ் இன்னொரு குரூப்ட்ட ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அவ்வளவுதான் நீங்க வேற ஒண்ணும் இல்ல இந்த அதானி கேஸ்லயே நீங்க என்னாச்சு எங்க இருந்து வந்திருக்கு பணம் இன்வெஸ்ட்மென்ட்? மொரிஷியஸ் செல் கம்பெனிஸ், மொரிஷியஸ் யுஏஇ அங்க இருந்தலாம் வந்திருக்கு. மொரிஷியஸ் யுஏஇ தான் வந்திருக்கு, செல் கம்பெனி தான் வந்திருக்கு. நீங்க இதுதாங்க இன்வெஸ்ட்மென்ட் உடைய லட்சணம், எஃப்டிஐ உடைய லட்சணம். ஃபாரின் ரெமிட்டன்ஸ் உலகத்திலிருந்து வாழக்கூடிய 20 அதாவது கிட்டத்தட்ட என்ஆர்ஐஸ் உலகத்தில் இருக்கக்கூடிய இந்தியாவிலிருந்து போன என்ஆர்ஐஸ் இந்தியாவுக்கு அனுப்பக்கூடிய தொகை மட்டும் சம்பாரித்து உழைச்சி சம்பாரிச்ச தொகை மட்டும் $100 பில்லியன். இவங்க மோடி இத்தனை நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் பண்ணி இத்தனை கோடி செலவழித்து தனி விமானத்தை 20,000 கோடிக்கு விமானத்தை வாங்கி உலகம் முழுக்க சுற்றி கொண்டு வந்த எஃப்டிஐ எவ்வளோ தெரியுமா? $80 பில்லியன். சார் 100 மில்லியன் 80 மில்லியன். ஆமாங்க, நம்ம இந்தியர்கள், தமிழர்கள், இல்லை கர்நாடகாரங்க, யூபிக்காரங்க, ராஜஸ்தான்காரங்க, மகாராஷ்டிராக்காரங்க, கேரளாக்காரங்க, இவங்க எல்லாம் போய் வெளிநாட்டில் போய் $100 பில்லியன் வருஷத்துக்கு. இந்த வருஷம் $100 பில்லியன் வந்திருக்கு. அவன் அனுப்பின தொகை $100 பில்லியன். நீ 20,000 கோடி செலவழித்து உலகமெல்லாம் சுற்றி நீ கொண்டு வந்த எஃப்டிஐ ஒன்லி $80 பில்லியன். இதில் பாதி இது அதானிக்கு மட்டும் தான் போயிருக்கு. அது இப்போ ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் எக்ஸ்போஸ் ஆகி உன்னைய காமிச்சிருச்சு. அப்போ என்னது, அதானி கவர்மெண்ட் சப்போர்ட்டோட பெரிய பணக்காரர் ஆனார். இன்றைக்கி அந்த கவர்மெண்ட் சப்போர்ட்டு எல்ஐசியை இன்வெஸ்ட் பண்ண வச்சிங்க, எஸ்பிஐ இன்வெஸ்ட் பண்ண வச்சிங்க, ரெண்டையும் இன்வெஸ்ட் பண்ண வச்சு இன்றைக்கி அதனுடைய ஒட்டு மொத்தமாக பவுலாகி மக்கள் பணத்தை வேஸ்ட் பண்ணி இன்றைக்கி அதனால் அவங்க கார்ப்பரேட் ஷேரை கூட்டி அது மூலமாக கடன் வாங்க வச்சு அந்த கடனும் உங்களுக்கு உள்ளே போச்சு. இன்றைக்கி ஒரு ஆள் அதானி கொலாப்ஸ் ஆனார் அப்படின்னா இந்தியாவுடைய பொருளாதாரம் கொலாப்ஸ் ஆயிரும். எப்படி நீங்கள் மீட்டெடுப்பீங்க? அப்போ மோனோபாலியை கொண்டாடுறீங்களா? கார்பரேட் வேணான்னு சொல்வதல்ல, கார்பரேட் மோனோபாலி தானே இங்கே பிரச்சனை. ரொம்ப முக்கியமான சிக்கலை சொல்கிறீங்க சார். எனக்கு இதுலேயே ஒரு சின்ன சந்தேகம் இருந்துச்சு. 100 நாள் வேலை திட்டம், எம்னரேகா ஸ்கீம், இது கிராமப்புற பலவச்சுக்கு ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் கொண்டு வர திட்டமாக இருந்துச்சு. இந்த சூழலில் இதுக்கு 3/4 நிதியை குறைச்சிருக்கிறாங்க. இது இந்த ஒட்டுமொத்தமாக அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டார்ட் அப்பாக பார்க்கணுமா, இல்லை ஆட்களை குறைக்க போகிறதுக்கான ஸ்டார்ட் அப்பாக பார்க்கணும், எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இது ஒட்டுமொத்தமாக அவங்களால காலி பண்ண முடியல, அதனால் எப்படியாவது குறைச்சிடலான்னு பார்த்துட்டு குறைச்சிக்கிட்டே வராங்க. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் நீங்கள் டோட்டலாக ஆவரேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா